हेलो फ्रेंड्स, वेलकम टू रोज डिज़ाइनर्स। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெரகோட்டால ஒரு பெண்டன்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா க்ளேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து 0.5 அளவுக்கு ஸ்கேல் வச்சு நான் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு செமி சர்க்கிளில் ஒரு பெண்டன்ட் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி சீப்பை வச்சு அதோடய இம்ப்ரெஷனில் நான் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே தான். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு எடுத்துக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிறத ஒரு நைஃப் வச்சுட்டு ஷேப் பண்ணிக்கிறோம். அழகாக ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதே மாதிரி பேக் சைடில் உள்ள எக்ஸஸையும் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து சாஃப்டாக வந்து நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அந்த சீப்பில் உள்ள இம்ப்ரெஷன் அப்படியே இருக்குது, அதை அப்படியே வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த எட்ஜஸை ஸ்மூத்தன் பண்ணி விட்டுறோம். இப்போ அந்த இம்ப்ரெஷன் வந்து ஒரு சைடு வந்து இல்லை, அதனால் நான் ரீஃபில் வச்சு அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த எட்ஜிலையும் ஒரு லைன் போல் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டரில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் தடவிட்டுடலாம். அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஸ்மூத் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டூல் எடுக்கிறேன். ஒரு கர்வ் ஷேப் டூல் எடுத்துக்கிறோம். நீங்கள் இது இல்லைன்னா பெண்ணோட கேப்பில் வந்து இதே டிசைன் நீங்கள் போடலாம். இதை வச்சு லீஃப் ஷேப் போல் ரெண்டு சைடும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரீஃபுலால் இதில் டாட் டாட்டாக வச்சுட்டோன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி டாட் வச்சு அந்த எட்ஜில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கும். அதே டூவில் வச்சு இந்த ஆங்கிளில் கர்வ் கர்வாக போட்டுக்கிறோம். இந்த ஒரே டூல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் வந்து பென் கேப் யூஸ் பண்ணி இதே டிசைன் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த எட்ஜஸில் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரோம். மேலே போட்டால் அதே லீஃபை இந்த கர்வுக்கு இடையில் ஒவ்வொரு லீஃப் போடுறோம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ரீஃபிலால் டாட் டாட்டாக வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு அதே ரீஃபிலால் இங்கே இருக்கிற கேப்பில் டாட் டாட்டாக ஒரு ஒரு டாட் வச்சுக்கிறோம் கண்டினியூஸாக. இப்போ இதுக்கு கீழே நான் வந்து ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சி மோல்டில் ரெடி பண்ண கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டிக் பின்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே தொங்கிறதுக்காக ஜிமிக்கி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மோல்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு பாதி ஜிமிக்கி தான் வந்து இருக்கும். பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஹாஃப் ஹாஃபாக பிரித்து கட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பீஸ் நமக்கு தேவையில்லை. ஒரு பீஸ் எடுத்து நல்லா மறுபடியும் அந்த மோல்டில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஷேப் மாறினாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி நான் இதுலேயும் ஸ்டிக் பீட்ஸும் ஐ பின்ஸும் வைக்க போகிறேன். கீழே வந்து யூ பின்ஸ் நம்ம வந்து சொருவிக்கிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி கீழே வந்து யூ பின்ஸும் அதுக்கு மேலே இருக்கிற எஜ்ஜில் வந்து ஸ்டிக் பீட்ஸும் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். இது ரெண்டுமே ஒரே சைஸ் பீட்ஸ் தான், செகண்டில் இருக்கிற மோல்டு. நெக்ஸ்ட்டு பெண்டனில் போட்டால் அதே டிசைனை இங்கேயும் போடுறோம். இப்போ ஒரு இம்ப்ரெஷனுக்காக ஒரு குக்கி கட்டரை வச்சு மேலே ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு யூ பின் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு யூ பின் அட்டாச் பண்ணி இந்த பெண்டனில் வந்து நாம் அட்டாச் பண்ணிக்கிறோம். மேலே ரெண்டு சைட்லேயும் இன்னொரு யூ பின் ரெண்டு சைடும் கொடுத்துட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.